ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அதை கோபி அனுப்பின கோபி ஆஃபீஸில் வேலை பார்த்தா இங்கே வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு சமையல் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் சொல்கிறாரு. உடனே பாக்கியா கேட்குறாங்க, சரி நீங்கள் இங்கேயே வேலை பாருங்கள், நாளையில் எப்போனாலும் சரி உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. நேராக கோபிக்கிட்டவே வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து வேலை கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. சார் ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இனிமேல் நம்ம வந்து நான் சொல்கிறபடி நீங்கள் எல்லாம் செய்யுங்க, சீக்கிரமாகவே அவருடைய ஹோட்டலில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு நான் வந்து திட்டம் வந்து போட்டு தரேன், அதுபடி நீங்கள் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாரு. அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அப்புறம் இனியா வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தையும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இனியாவும் டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியா வந்து பயப்படுறாங்க, நம்ம வந்து வின் பண்ணுவோமோ மாட்டோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பண்ணுறாங்க. இதைத்தான் இன்றைக்கி வந்து இதை ஆவிசி இதைத்தான் வந்து பாக்கியலட்சுமியில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து ராதிகா கூட வந்து கோபி பேசிகிட்ருக்கா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி அப்படின்னு ரெண்டு பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தவுடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவை தோக்கடிச்சார். ராதிகா வந்து சந்தோஷப்படுறாங்க, மயூக்கா தான் நான் தோக்கடிக்கிற மாதிரி செஞ்சேன், ராதிகா அவள் தானே முக்கியம்னு சொல்கிறாங்க. ராதிகா கூட சிரிச்சு பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி, இப்போ தான் நான் சந்தோஷமாக பேசுறேன்னு சொல்லி பேசுகிறாரு. இன்றைக்கி இதெல்லாம் வந்து காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியன் சொல்ல என்ன காட்டுறாங்கன்னா, அவங்க தங்கமே இல்லாமல் கற்றுக்கத்தும் கத்துறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் வேணால் வந்து கேட்கட்டோமா, உன் கையில் வந்து 5 பைசா செலவுக்குன்னு கொடுக்கல, இதில் நம்ம நகையை போட்டு ஏமாத்துறோம் நீ சொல்கிற. கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு 5 காசாவது கொடுக்கணுமே, அவளுக்கு செலவு இருக்கா, எதுவுமே கேட்கல, சம்பளத்தை வாங்கி 5000 ரூபா சம்பளம் சொல்லிட்டு தானே வந்து பார்த்தோன்னா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒரு வார்த்தை கேட்கல, அப்படியே வந்து சம்பளத்தையும் உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டான்னு சொல்கிறேன். இதெல்லாம் நியாயமாக இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் வந்தே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம், நீ அமைதியாருன்னு சொல்கிறேன். முடியாது, இப்போயுமே சமந்தி வீட்டில் இது என்ன நியாயம், சம்பளம் வாங்கி நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், என் பொண்ணுக்கு கொடுங்க, நான் கேட்க தான் போகிறேன், இது என்ன எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீ கொஞ்சம் நேரம் வாயை முடிப்பெல்லாம் பேசாதேன்னு சொல்லி அவள் அப்பா வந்து கத்துறாங்க. அப்புறம் தங்க மேலும் உம்முன்னு இருக்காங்க, என் செலவுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா ராஜி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தநாளுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கோம், நம்ம போய் கதிர் அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லலாமான்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக சொல்லுவோம் வாங்க சொல்கிறாங்க. மாடியில் தான் இருக்கா, நாங்கள் போய் வந்து நம்ம வந்து மாடியில் தான் இருக்கா போய் சொல்லுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போனோடனே அங்கே எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நான் 3 பேரும் மாமாவும் உடனே அங்கே போய் சொல்கிறாங்க, நம்ம வந்து பெருசாக வந்து கொண்டாடணும், அவருடைய பர்த்டே வருது, மாமாவோட பிறந்தநாளுக்கு பெருசாக வந்து கொண்டாடணும்னு சொல்லாங்க. அவருக்கு அது பிடிக்காதே, அவர் திட்டு வரணும் அதெல்லாம் தெரியாது, பெருசாக கொண்டாடணும் கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து காட்டுறாங்க, ராஜியோட அம்மா சோகமாக உட்காந்துருக்காரு, மாமியார் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, சாப்பிட்றதில்ல, உடம்பு ரொம்பா போச்சு, இப்படியே இருந்தால் நீ எப்படி பழைக்க முடியும் சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இது மில்லில் போய் கணக்கு பார்ப்போம், இங்கே வேண்டாவா அப்படின்னு சொல்லி ராஜியோட அப்பா வந்து கத்துறாரு. அப்போ வந்து கொஞ்சமாவது பொண்டாட்டி வச்சு நினைவு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கூட அவனுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த பருவம் கொஞ்சமாக இருந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நினைவுலே வந்து படுத்த படுக்கி ஆயிடுறாங்க, சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னைக்கு வந்து இதுதான் வந்து கட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண.